Hi my dear children, I hope that you all fine. Good. Now we are going to see the subject maths and the chapter is 8 and 9 revision. Okay, now in the November month kana revision nama ipo paak porom. Okay va, match the map and photos. இப்போ நமக்கு இந்த மேப் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்மளை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளோட கிளாஸ் நடத்தும் போதே இதை நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எல்லாமே பார்த்ததுனால நமக்கு எது எது என்ன அப்படின்றது இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மேப்பில். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோட் எங்கே போய் மீட் பண்ணுது, இதுக்கு பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நிறையா நமக்கு இந்த இடத்துல க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஃபைண்ட் அவுட் மேப், மேப் ஒன், மேப் டூ, மேப் த்ரீ, மேப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ சம் க்வெஸ்சன் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக் இட் பிக்கர் அண்ட் மேக் இட் ஸ்மால், ஸ்மாலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்காக மேக் பண்ணுறது, ஸ்மாலாக மேக் பண்ணுறது. கேர் ஆர் சம் பிக்சர்ஸ் ட்ரான் ஆன் எ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிரிட், ட்ரை மேக்கிங் த பிக்சர் ஆன் 2 சென்டிமீட்டர் கிரிட் அண்ட் ஆல்சோ எ 1/2 சென்டிமீட்டர் கிரிட். அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரை ஒரு 2 சென்டிமீட்டர்லேயே நமக்கு ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி 1/2 சென்டிமீட்டர்லேயும் நமக்கு அதை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டான்ஸஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் டான்ஸஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு டான்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடுக்கு என்ன நம்மளோட டான்ஸ் வந்து பரதநாட்டியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவில் கதகளி, ஸோ ஒடியாவில் குச்சிப்புடி. ஸோ ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொரு நம்மளோட கல்ச்சருக்கு தகுந்த நம்ம டான்ஸஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. லுக் அட் த மேப் ஆஃப் இந்தியா பிலோ அண்ட் ஃபைண்ட் த ஸ்டேட்டஸ் தேர் சில்ட்ரன் ஆர் டாக்கிங் அபவுட். அந்த சில்ட்ரன்ஸ் ஏற்கனவே பேசினாங்க இல்லையா, அவங்க எப்படி பேசுனாங்க, எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இதில் சம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் நமக்கு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த கர்நாடகா டீம் ஸ்டார்ட் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் மூவ்ஸ் இன் த நார்த் டைரக்ஷன், விச் ஸ்டேட் டஸ் இஸ் கிராஸ் டு ரீச் டெல்லி. அப்போ டெல்லியை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கணும், அவங்க வந்து கர்நாடகா பெங்களூர்லேருந்து வந்தவங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இதெல்லாமே கிராஸ் பண்ணி வந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த நார்த் ஆஃப் டெல்லி, எ டீம் வேர் ட்ராவல் டுவர்ட் சவுத் டு ரீச் டெல்லி, விச் ஸ்டேட் தட்ஸ் இட்ஸ் கிராஸ். அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வராங்க, அவங்க எந்தெந்த ஸ்டேட்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் ஹரியானா இது எல்லாத்தையுமே அவங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இதில் நமக்கு நிறைய இருக்குது, அதை நம்ம டேலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அபவுட் ஹவு ஃபார் இஸ் டெல்லி ஃப்ரம் ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூருக்கு டெல்லிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 50 கிலோமீட்டரா, 500 கிலோமீட்டரா, 250 கிலோமீட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் 250 கிலோமீட்டர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே பீச் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், நம்ம எல்லாருமே நம்ம பீச் பார்த்துருப்போம். பீச்சோட கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ப்ளூ கலர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த மேப்பில் நமக்கு பீச் காமிச்சிருக்காங்க. இந்த மேப்பில் காமிச்ச பீச்சும் நமக்கு ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தா நமக்கு ரெட் கலரில் டாட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் டாட்ஸ் கொடுத்த இடத்துலலாம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரெட் கலர் டாட்ஸ் கொடுத்த இடத்துலலாம் இந்த ரெட் டாட் ஷோல் ஸ்டேட் விச் ஆர் சி ஆன் ஒன் சைடு இந்த பிலோ கிவன். அதாவது கடலால் சூழ்ந்த பகுதி நமக்கு எல்லாமே இந்த ரெட் டாட்டில் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவுன், இங்கே மேப் 6 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்லிப்பூர், பர்ஃபி நகர், டோக்லாபாத், பேல்பூர், சோலா கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் நமக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, குட். நமக்கு இந்த லெசன் வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லெசன் 9 பார்க்கலாம். சாப்டர் 9 பார்க்கலாம். சாப்டர் 9 பாக்ஸஸ் அண்ட் ஸ்கெச்சஸ். பாக்ஸஸ் அண்ட் ஸ்கெச்சஸ் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பாக்ஸஸ்னால் என்ன, ஸ்கெச்சஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேக் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு எங்கே கிடைக்கும், நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டால் போனோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் ஸ்டாலில் நமக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே அங்கே கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் நம்ம எவ்வளோ கேஜி வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸஸ் தெரியும் இல்லையா. அப்போ ஒரு 1/2 கேஜி வாங்குறோன்னா 1/2 கேஜிக்கு தகுந்த சைஸ் இருக்கும். இப்போ நம்ம 1/4 கேஜி வாங்குறோன்னா 1/4 கேஜி
தகுந்த சைஸ் இருக்கும். அதே மாதிரி 1 kg வாங்குறோன்னா 1 kg தகுந்த சைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அதே மாதிரியே இவங்க ஒருத்தவங்க கடைக்கு போனாங்க. கடையில் போயிட்டு அதே மாதிரி அவங்க வாங்குறது அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இவங்க அதை பிரிச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். What will be the area of each face of the cubes? Cubes இருக்கு இல்லையா? க்யூப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ க்யூபோட ஃபேஸு அதுக்கான ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ க்யூபோட ஃபேஸ்க்கான ஏரியா என்ன அப்படின்னா சைட் இன் டு சைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லுக் அரவுண்ட் அண்ட் டிஸ்கஸ் விச் திங்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் லுக் லைக் எ க்யூப். பார்க்குறதுக்கு க்யூப் மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஸு, நம்ம தாய்பாஸ் நம்ம தாயம் விளாட்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைஸு. நெக்ஸ்ட்டு ரூபிக் க்யூப், அதாவது ஒரு 3 colors இருக்கும், அது சரியான கலர்ஸில் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரூபிக் க்யூப்ஸ். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ், நம்ம ஃப்ரீசரில் வைப்போம் இல்லையா ஐஸ் க்யூப்ஸ், அது. நெக்ஸ்ட் சுகர் க்யூப், சுகர் க்யூப்ஸ்லாம் ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா சுகர் பவுச்சில் வைக்க மாட்டாங்க, அது பார்க்குறதுக்கு க்யூப் க்யூபாக இருக்கும். அழகாக அதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா வச்சுருப்பாங்க, அந்த ஸ்பேச்சுலா பக்கத்தில் ஒரு டீ பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த டீ பேக்கெட்ஸ் இல்லைன்னா டீ பேக் வச்சுருப்பாங்க, அந்த டீ பேக்கை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்பேச்சுலாவால் நம்ம ஒரு க்யூப் எடுத்து போட்டு நம்ம அப்படி கலக்கி குடிச்சிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இந்த ஷேப்ஸை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதோட அது வந்து அந்த விபாஸ் ஹவுஸ், அந்த விபாஸ் ஹவுஸ் வந்து எந்த ஷேப்பில் எப்படி இருக்குது அது அது கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, குட். ஸோ அடுத்தது லுக் அட் த ஃபோட்டோ அண்ட் ட்ரை டு மேக் த டீப் ட்ராயிங் ஆஃப் த பிரிட்ஜ். இங்கே ஒரு பிரிட்ஜ் நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்காங்க, அந்த பிரிட்ஜுக்கு வந்து டீப் ட்ராயிங் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் குட்டீஸ். தேங்க்யூ. டூ யுவர் பெஸ்ட் இன் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.